ஹாய் பிரதர், ஹவு டு ஓவர் கம் அடிக்ஷன் அப்படின்னு கேட்குறீங்க. அடிக்ஷன் அப்படின்றது நாட் ஓன்லி இந்த ஆல்கஹால் ப்ளஸ் வந்து இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸு, இந்த விஷயங்கள் மட்டும் அடிக்ஷன் கிடையாது, எல்லாமே வந்து அடிக்ஷன் தான். இப்போ நீங்கள் இன்னைக்கு முழுக்க யூடியூப்லேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ஒரு வகையான அடிக்ஷன் தான். இது ஹவு டு ஓவர் கம் அப்படின்னா, இது நான் சொல்றதுனால நீங்கள் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகளே கிடையாது, அதுக்கு நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி மைண்ட் என்னென்ன விஷயங்கள்லாம் போய் லாக் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு சுலபமாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நான் அதை பற்றி நான் சொல்லியிருக்கேன், மைண்ட் எந்தெந்த இடத்துலலாம் உங்களை ஏமாத்துது அப்படின்றது. ஸோ அந்த மைண்ட் எந்தெந்த இடத்துலலாம் ஏமாத்துது அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியணும், அதை நீங்கள் கவனிக்கணும். ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கவனிக்கிறதுக்கு முன்னாடி தான் அனைத்து விஷயங்களுமே இருக்குது. நீங்கள் கவனிச்சிங்கனாலே போதும், நீங்கள் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்ற கேள்வியெலாம் நீங்கள் கேட்கவே தேவையில்லை. எதை எதை பண்ணால் நான் அந்த அடிக்ஷன் விடுவேன் அப்படின்றதெல்லாம் நீங்கள் கேட்க தேவையில்லை. எது எதில் நீங்கள் லாக் ஆகிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கவனிச்சா மட்டும் போதும். அந்த கவனிச்சிங்கனாலே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது ஏன் நம்ம தேவையில்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு புரிதல் ஒன்று வரும். அப்போ அந்த புரிதல் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேவையில்லாத பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கைவிட்டுறீங்க. ஏன் மெடிடேஷன் பண்ணும்போது பல பேருக்கு தேவையில்லாத விஷயங்கள் அனைத்துமே வந்து கட் ஆகிடுது அப்படின்னா, இந்த மெடிடேஷன் பண்ணும்போது மைண்ட் ரொம்ப ரேசர் ஷார்ப்பாக ஆகும். மைண்ட் ரொம்ப ரேசர் ஷார்ப் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, தாட்ஸ் கம்மியாக ஆரம்பிக்கும். அப்போ அவங்க ஒரு ஒரு செயல்கள் மேலேயும் கவனம் செலுத்த ஆரம்பிப்பாங்க, அவங்க கவனிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ கவனிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப ஒரு வேலையை பண்றாங்கன்னா ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டா பண்ணுவாங்க, ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டா பண்ண முடியும் ஒரு ஒரு விஷயத்தையும். அப்போ ஃபோக்கஸ்டா பண்ணும்போது என்ன ஆகும்னா, அந்த செயல் மேல மட்டும் அந்த கவனம் இருக்கும். அப்போ அந்த செயல் மேல மட்டும் கவனம் இருக்கும்போது அதுல முழுமையாக அவங்களால செயல்பட முடியும். அப்போ ஒரு ஒரு விஷயத்துக்கு பின்னாடியும் அவங்க கவனிச்சு செயல்படுவாங்க. அப்போ அடிக்ஷனும் அதுதான், நீங்க ஒரு கவனம் அது மேல வச்சிட்டீங்க, எதுக்கு இது தேவையில்லாம நடந்துட்டு இருக்குது. இப்போ நான் ஒரு ஸ்மோக்கிங் ஹேபிட் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த ஸ்மோக்கிங் ஹேபிட்டு பிளஸ் ஆல்கஹால் ட்ரிங்கிங் அந்த ஹேபிட் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த ஹேபிட் ஏன் தேவையில்லாம என்னோட உடம்புக்கு எடுத்துக்கிறது நான் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புரிதல் ஒன்று வரும். எப்போ வரும் அப்படின்னா, அது கவனிச்சாதான் வரும். இல்ல மைண்ட் சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஆட்டம் போட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியாது. ஸோ அடிக்ஷன் இதுதான், நீங்க மனசு வைக்காம எதுலையும் இருந்து வெளியே வர முடியாது.